வங்கதேச வீரர் ஓபிஎஸ் முறையில் ஆட்டமிழந்தார். இப்படி ஆட்டமிழக்கும் முதல் வங்கதேச பேட்டர் இவர்தான். இப்படி அவுட் ஆவது இதுவே முதல் முறை. வங்கதேசம் சென்றுள்ள நியூசிலாந்து அணி அங்கு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் முதல் போட்டியில் வங்கதேச அணி பேட்டிங் பந்துவீச்சு இரண்டிலும் மிரட்டலாக செயல்பட்டதால் நியூசிலாந்து அணி 150 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி துவங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. வங்கதேசம் சென்றுள்ள நியூசிலாந்து அணி அங்கு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் முதல் போட்டியில் வங்கதேச அணி பேட்டிங் பந்துவீச்சு இரண்டிலும் மிரட்டலாக செயல்பட்டதால் நியூசிலாந்து அணி 150 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி துவங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி 310 ரன்களை குவித்ததால் இரண்டாவது டெஸ்டில் வங்கதேச பேட்டர்கள் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வங்கதேச பேட்டர்கள் அடுத்தடுத்து விக்கெட்களை பறிகொடுத்து சொதப்பியதால் முதல் இன்னிங்ஸில் 172 கீழ் 10 ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிந்தது. முதல் நான்கு பேட்டர்களும் படுமோசமாக சொதப்பினார்கள். கேப்டன் ஷாண்டோ 9-14, மேக்முதுல் ஹாசன் 14-40, ஜாகீர் ஹாசன் 8-24, மமினுல் 5-10 என டாப் நான்கு பேட்டர்கள் வந்த வேகத்தில் நடையை கட்டினார்கள். இதனைத் தொடர்ந்து முஷ்பிகுர் ரஹீம் 35-83, ஷகத் ஹோசைன் 31-102 ஆகியோரும் ஓரளவுக்கு ரன்களை சேர்த்து நடையை கட்டினார்கள். மற்றவர்கள் சொதப்பியதால் வங்கதேச அணியால் 172 ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிந்தது. முஷ்பிகுர் ரஹீம் 35-83 ரன்களை எடுத்து சிறப்பாக விளையாடி வந்த நிலையில் ஜேமிசன் விசியல் லென்பாலை தடுப்பாட்டம் ஆடியபோது பந்து கிரிஸ் அருகிலேயே விழுந்தது. அந்த பந்து போல்ட்டில் பட்டுவிடுமோ என்ற அச்சம் காரணமாக முஷ்பிகுர் பந்தை கையால் தடுத்தார். கிரிக்கெட் விதிமுறைப்படி பேட்டர் ஒருவர் பந்தை கையால் தடுக்கவே கூடாது. முஷ்பிகுர் இப்படி செய்தபோது நியூசிலாந்து பவுலர்கள் அப்பீலுக்கு சென்றனர். அப்போது களநடுவர்கள் மூன்றாம் நடுவரை நாடிய நிலையில் முஷ்பிகுர் செய்தது தவறு என நிரூபிக்கப்பட்டு அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் ஓபிஎஸ் முறையில் அவுட் வழங்கப்பட்டது. கடந்த ஒருநாள் உலகக்கோப்பையின் போது இலங்கை வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் களத்திற்குள் வர தாமதமானதால் அவருக்கு அவுட் வழங்க வேண்டும் என வங்கதேச கேப்டன் ஷகிப் அல் ஹசன் முறையிட்டு மேத்யூஸை அவுட் ஆக்கினார். இந்நிலையில் தற்போது முஷ்பிகுரும் வித்தியாசமான முறையில் ஆட்டமிழந்திருக்கும் நிலையில் இதனை இலங்கை ரசிகர்கள் கலாய்த்து வருகிறார்கள்.